இந்திய பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் தெரிவித்தார். டெல்லியில் நடந்த பத்திரிகை ஆசிரியர்கள் தேசிய மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டார். மாநாட்டில் அவர் பேசும்போது ஐரோப்பிய மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் உலக நாடுகளின் முதலீடு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் இந்தியா விதிவிலக்கு அல்ல என்றும் கூறினார். ஆனாலும் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை தாராளப்படுத்தியது உள்ளிட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் காரணமாக வலிமையான நிதி நிலையை நோக்கிய பாதையில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவு முன்னேறியுள்ளதாகவும் சிதம்பரம் கூறினார். I would also like to emphasize that over the past few months, with liberalization of foreign direct investment in certain areas and a number of other steps, we have traveled a considerable distance on the road to economic consolidation and reforms. இந்திய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்றும் ப. சிதம்பரம் உறுதிபட தெரிவித்தார். அடுத்த கட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை அறிவிப்பதற்காக உறுதியான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் சிதம்பரம் கூறினார். இந்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் பங்கு பத்திரங்களில் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்கச் செய்யும் வகையில் விதிகள் தாராளமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் சிதம்பரம் கூறினார். நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் சிதம்பரம் உறுதி கூறினார். The National Food Security Bill is a promise of the UPA government. I am confident that it will be passed soon by Parliament, perhaps in the budget session itself. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து 4 நாட்களுக்கு முன் திமுக விலகியதால் லோக்சபாவில் மத்திய அரசின் மெஜாரிட்டி 224 குறைந்துள்ளது. இதனால் மாநில கட்சிகளின் ஆதரவையே மத்திய அரசு முழு அளவில் நம்பியுள்ளது. எனவே பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் இனிமேல் இருக்காது என்று பல தரப்பிலும் நிலவி வந்த கருத்துக்களுக்கு சிதம்பரம் தன்னுடைய உறுதிப்பாட்டால் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.